ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹைக்யூ சீசன் 2 எபிசோடு 12க்கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல டைரக்டா அந்த இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. கராசனோ டீம் வந்து அந்த ஸ்டேடியம்ல ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு பிளேயர்ஸ்ல பேசிக்கிட்டு இருக்காங்க, இதுதான் கராசனோ டீமா அப்படின்ட்டு. ஒருத்தர் சொல்றாங்க, இந்த டீம் தான் ஆபிசை கூட பயங்கர டஃபா போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு. என்னடா ஜோக் பண்றியா அப்படின்னு இன்னொருத்தங்க கேட்கிறான். இல்ல, இங்க பாரு, அவங்க டீம்ல அந்த கிட்டிகாவா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒருத்தர் வந்திருக்காங்க, செட்டர் காகியாமா, கிங் ஆஃப் த கோட்டன் எல்லாம் பேர் வாங்கியிருக்கான், அவன் தான் இருக்கான். அண்ட் அடுத்தது அந்த சிடோரியாமா ஹைஸ்கூல்ல இருந்து வந்த ஒரு லிப்ரோ, ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு லிப்ரோ நிஷினோயா. அப்புறம் இதை விட முக்கியமா ஒய்காபாவோட சர்வீஸ் ஒன்னு விடாம சூப்பரா ரிசீவ் பண்ணி தந்தது அவங்க டீம் கேப்டன் டைச்சின்றவன். அப்புறம் அவங்க டீம்ல 190 சென்டிமீட்டருக்கு வளர்ந்த ஒருத்தன், அவன் போன பிரிலிம்ஸ்ல எதுவும் பண்ணல, பட் இதுல ஏதாவது பண்ணலாம் அப்படின்றான். அண்ட் அங்க ரெண்டு பேர் கொடூரமா இருக்காங்க பத்தியா, அவங்க தான் விங்ஸ் பைக்கர்ஸ் சொல்லி நினைக்கிறேன், பார்க்கவே டெரரா இருக்காங்களே அப்படின்றான். அப்புறம் முக்கியமா கராசுனோட அந்த ஒரு கிறுக்குத்தனமான ஃபாஸ்ட் அட்டாக், அதை பண்ற இந்த நம்பர் 10 அப்படின்ட்டு சொல்றான். கினாட்டா திரும்பி பாக்குறா, செத்த போன மாதிரி இருக்கிறான். என்னடா ஆச்சு மூஞ்சி கீப்பர் இருக்கா அப்படின்னு அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கினாட்டாக்கு வந்துட்டு பயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. வழக்கமாவே மேட்சுக்கு முன்னாடி நம்ம ஹினாட்டாக்கு தான் வயிறு வலி வந்துருமே, அந்த மாதிரியே வயதை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். யாச்சும் ஹினாட்டா கிட்ட வந்து நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கறான். நான் ஓகே தான் அப்படின்னு சொல்றேன். மேட்சுக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் ஒழுங்கா சாப்பிடணும், இப்படி இவ்வளவு சாப்பிட்டேன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு சூக்கி கலாய்க்கிறான். அதெல்லாம் இல்ல, நான் நார்மலா தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன். எது இதான் நார்மலா அப்படின்றான். காகியமாவும் லூசு போயில, மேட்ச் எப்படி சாப்பிடணும் தெரியாது அப்படின்னு திட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் யாமகுச்சி கட்டிட்டு அவன் வாந்தி எடுத்து எனக்கு இப்ப வாந்தி வர மாதிரி இருக்கடா அப்படின்றான். அதுக்கு சூக்கி வந்துட்டு அப்ப பாத்ரூம் கூப்பிட முதல்ல அப்படின்னு சொல்றான். அப்ப நானும் தான்டா போகணும் அப்படின்ட்டு ஆசை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கான். அடப்பாவி, இவ்வளவு நேரம் உட்காந்து கான்சென்ட்ரேஷனோட ஏதோ பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தா வாந்தி வருதுன்றது எப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சுகவரம் திட்டிட்டு இருக்கான். அவன நிசுனோ யாமகுச்சி நாட்டை கிட்ட வந்துட்டு ரெண்டா வாட்டி வாந்தி எடுத்திருக்கா பஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா, வாந்தி எடுத்திருக்கான், ஆனா இந்த வாட்டி பய கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டான், போன வாட்டி என் ஃபேண்டில் எடுத்தாமல இந்த வாட்டி பஸ் நின்னதுக்கு அப்புறம் கரெக்டா எடுத்திருக்கேன். கினாட்டா வளர்ந்துட்டே அப்படின்னு சொல்றான். இது அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருந்த மூணு பிளேயர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. டே, உண்மையிலேயே இவங்க தான் ஆபேஜ் விவசாயிக்கா டஃப் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கினாட்டா இப்ப டாய்லெட் வரான், டாய்லெட் வரப்ப கதவு திறக்கிறான், இன்னொருத்தையும் வளர்ந்தவன் அவங்க நிக்கிறான். அவங்க ஸ்கூல் தான் ஓகி ஸ்கூல், என்னது ஓகி ஸ்கூலா, இந்த டீம் கூட தான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் லேண்டுமே அப்படின்னு கினாட்டா பாத்துக்கிட்டு இருக்கான். அவனு கினாட்டா பார்த்துட்டு, தம்பி நீ ஜூனியர் ஸ்கூலாப்பா, எதுவும் உங்க அண்ணன் எதுவும் விளாட வந்திருக்காங்களா, என்கரேஜ் பண்ண எதுவும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் டே தலையில இருந்து கையறான். நான் சோயோ கினாட்டா கரோசனோ ஸ்கூல்ல இருந்து வரேன், நாங்க இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணி நேஷனல்ஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்றான். தம்பி தம்பி நேஷனல்ஸ் போறதெல்லாம் ஒன்னும் ஈஸி இல்ல, அப்படி போ அப்படின்னு சொல்றான். கினாட்டா வந்துட்டு, நான் இல்ல சீரியஸா தான் சொல்றேன் அப்படின்றான். டே விளையாடாதா அப்படின்னு திரும்பி பார்த்தா கினாட்டாவோட கண்ணில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. உங்க எல்லாரையும் டிஃபீட் பண்ணிட்டு நாங்க டோக்கியோக்கு போவோம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு, நீ எங்களை கூட ஏதோ ஒரு லக்ல வின் பண்ணிடுவேன் வச்சுக்கேன், சீரோ டோரிஸ் அவகிட்ட எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றான். இப்ப நம்ம டீமுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் போது ரெண்டு டீமும் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஸ்கூல்ல இருக்க ரெண்டு பசங்க அப்படியே டனகாவை பார்த்த மாதிரியே இவனுக்கு உண்மையிலே வளர்க்க தான் போலயே அப்படின்னு அவனை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. சொல்லு அப்படின்ற மாதிரி டனகா நின்னுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காய மாட்டே, இப்ப ஒரு பால போடுவீங்க, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாங்கிக்கோங்கடா அப்படின்ட்டு அடிக்கிறாங்க எல்லாம் அள்ளு விட்டுருது. செட் பண்ணதுக்கு தேங்க்யூ காகியாமா அப்படின்ட்டு ஒரு வணக்கம் தோசிட்டு போறான். யாச்சி வந்துட்டு வெளியே தான் நின்று மேட்ச பாத்துக்கிட்டு இருக்கா, அவளை உள்ள விடல. அந்நேரம் யாச்சி என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப பக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்துட்டு, ஓ யார் வந்திருக்கான்னு சொல்லி பாரு அப்படின்றாரு. பார்த்தா நம்ம கோச் யூகாய் அங்க வர்றாரு, வயசானவரு. ஓ கோச் யூகாய் வாங்க, உங்களோட பேரன் தானே இப்ப கோச்சா இருக்கிறாரு, சோ அதனால பாக்க வந்தீங்களா அப்படின்னு கேட்காரு. அதனால மட்டும் இல்ல அப்படின்னு கோச் யூகாய் சொல்ல, யாச்சிக்கு ஒரு பக்கம் இவர் தான் கோச் யூகாயா அப்படின்னு நினைக்கிறா. அந்த கோச் யூகாய் கூட வந்த ஒரு பையன் வந்துட்டு, ஓ நீ கராசுரோ டீம் தானே, எதுக்கு கீழே இருக்காம இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது இல்லடா தம்பி, ஒரு மேனேஜர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அடிச்சு பத்தி விட்டாங்க மேல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் சர்வீஸே ஆசை தான் அடிக்கிறான். ஒருத்தன் கையில கூட படாம டைரக்டா கிரவுண்ட்ல ஹிட் ஆகுது. கோச் யூகாய் வெளியே இருந்து ஆல் ரைட் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்றாரு. நம்ம டீம் அட்டாக்கர் சும்மா பிரிச்சு மேயறாங்க, 11-16 சொல்லி கராசனோ டீம் நல்ல லீடிங்லயே தான் போய்கிட்டு இருக்கு. அப்படியே பால் ராலி ஆகிட்டு இருக்கப்ப அவங்க டீம்ல இருந்து ஒருத்தன் அடிக்க வரான், பிளாக்க பாத்துட்டு அப்படியே லைட்டா தூக்கி டிராப் வைக்கிறான். டைச்சிக்கு ஆனா அது நல்லாவே தெரியுது, இவன் டிராப் வைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா போய் எடுத்துறான். எல்லா அட்டாகர்ஸோட எமோஷன்ஸையும் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு டைச்சி நினைச்சிட்டு இருக்கான். அதை ஆசையை அடிக்கிறான், அவங்க டீம்ல மறுபடியும் ரிசீவ் பண்றாங்க. சூக்கி வந்து நினைச்சிட்டு இருக்கான், இவங்க இதுக்கு முன்னாடி மேட்ச் வர மிடில் பிளாக்கரை யூஸ் பண்ணதே இல்ல, சோ கண்டிப்பா லெப்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டா லெப்ட்க்கு போறான். கரெக்டா பால் வருது, பிளாக் பொத்தி போட்டுறான். கன்னடையும் சொல்றாரு, நம்ம டீம் முந்தி இருந்தா இப்ப வேற லெவல்ல தெரியுது அப்படின்ட்டு. அது கோச்சுக்கா சொல்றாரு, ஆமா நம்ம பிராக்டிஸ் மேட்ச் பண்ணதெல்லாம் சும்மாவா, நம்ம நிறைய பவர் ஹவுஸ் கூட விளையாண்டுருக்கோம், சோ இது வேற லெவல்ல அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படின்றாரு. அடுத்து காகியாமா ஒரு சர்வீஸ் அடிச்சு பாயிண்ட் வாங்குறேன், இப்ப கராசனோ டீம் செட் பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க. அப்பதான் அந்த ஓகி ஸ்கூல்ல இருந்து ஹினாட்டாவை டாய்லெட்ல பாத்துருப்பா இல்லையா ஒருத்தன், அவன் வந்து எதையும் நினைச்சு பாக்குறான். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி நடந்த இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச்ல வந்து சீரோ டோரி சவா ஒரு டீம் 6 பாயிண்ட்ல வச்சு தோக்கடிச்சிருப்பாங்க இல்லையா, அது இந்த டீம் தான். இவங்க எல்லாரும் சீரோ டோரி சவா கூட தோக்குற நிலைமையில இருக்கப்ப கூட அவங்க கேப்டன் வந்து பரவாயில்ல வாங்க லாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பால் ஒருத்தன் கையில பட்டு பின்னாடி தெரிக்கும், அந்நேரம் அவன் ஓடி போகாம அப்படியே நிப்பான். இப்ப இந்த பால் எடுத்த மட்டும் என்ன போகுது, நாங்க பாயிண்ட் எடுப்போம் சொல்லி ஒரு கேரண்டி கிடையாது, அப்படியே பாயிண்ட் எடுத்தாலும் நாங்க இந்த மேட்ச்ல வின் பண்ணுவோம் சொல்லி ஒரு கேரண்டி கிடையாது, எதுக்கு இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருப்பான். அந்நேரம் அவங்க டீம் கேப்டன் ஓடி போய் எப்படியோ கஷ்டப்பட்டு அதை எடுக்க ட்ரை பண்ணுவான், பட் விட்டுருவான். அந்த இடத்துல தோத்து போக அந்த மேட்ச் முடியுது. அன்னை சாயங்காலமே அவங்க ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கேப்டன் வந்துட்டு, என்னடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்பெல்லாம் இருக்காதிங்க, மூஞ்சி இப்பெல்லாம் இருந்தா பார்க்க நல்லா இல்ல, உங்ககிட்ட நல்ல பிசிக் இருக்குது, சோ கண்டிப்பா நீங்க எல்லாம் கிவ் அப் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அடுத்த சீன்ல அவன் நடந்து போய்கிட்டு இருக்கப்ப அப்படியே ஒரு சவுண்ட் கேக்குது அழுகிற மாதிரி, யாரோ அதை கதவு திறந்து பாக்குறான். பார்த்தா அவங்க கேப்டன் அங்க அவ்வளவு
எவ்வளவு கதறி அழுதுகிட்டு இருக்கான். இதை கேட்டு இவனுக்கு ரொம்பவே கடுப்பா இருக்குது. அதை நினைச்சுக்கிட்டு பாலை இழுத்து செம்மையா அடிக்கிறான். இருந்தாலும் அதை நிஷினோயா விடாம ரிசீவ் பண்றான். கினாட்டா பார்த்தா அந்த பக்கம் வேம ஓடி போக ஆரம்பிச்சிடறான். கினாட்டா போய் அடிச்சு அந்த இடத்துல மேட்சை முடிக்கிறான். இதை பாத்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு எல்லாம் பயங்கர ஷாக்கு. என்னோட வேற லெவல்ல அடிக்கிறான் இவன், உண்மையிலேயே சும்மா ஏதோ ஜோக் பண்றதுக்கெல்லாம் சொல்லல போலயே, உண்மையாவே ஏதோ ஒரு வெறியோட தான் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அடுத்த செட் போறதுக்கு முன்னாடி வெளியே அவங்க கோச் வந்து கூட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க வின் பண்றீங்களா தோக்குறீங்களான்றதெல்லாம் மேட்டர் இல்லடா, உங்களோட பெஸ்ட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துக்கு உங்க பழைய கேப்டன் வந்துடுறாரு. டே இப்ப எல்லாம் அமைதியா இருக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஓ கேப்டன் நீங்க எங்க வந்தீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இது உங்களோட மேட்ச்டா, நீங்க தான் ஃபைட் பண்ணணும். ஆனா நான் ஒரு அட்வைஸ்மெண்ட் சொல்லிக்கிறேன், சீரியஸா விளையாடுங்க, உங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே பண்ணுங்க, உங்களோட பெஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட் பண்றான். அவங்க டீம்ல அந்த ஒன்னா நம்பர் பேர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு நான் போய் உன்னை சொல்லணும் அப்படின்னு சொல்றேன், என்னடா சொல்ல போறேன் அப்படின்னு பக்கல இருக்கணும்னு கேட்கறான். அவன் அப்படியே முன்னாடி வந்து கோர்ட்டுக்குள்ள வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இந்த கராசனோ வின் பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு போய் அங்க சீரோட்டோரி சாவா போய் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த பக்கம் நம்ம டனகா சும்மா இருப்பானா, டே தக்காளி வாடா சேலஞ்ச் அக்செப்டடா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறான். அப்படியே செகண்ட் செட்ல பால் ராலியாகிட்டு போய் ஹினாட்டா அடிச்சு ஒரு பாயிண்ட் வாங்குறோம். பாயிண்ட் என்னன்னு பார்த்தா கராசனோ 22 அந்த டீம் 13 சொல்லி தான் இருக்குது. அந்நேர கோச்சு பக்கத்துல இருந்த ஒருத்தர் வந்துட்டு என்ன இந்த கராசனோட ஃபர்ஸ்ட் இயர் வேற லெவல் அட்டாகிங் பண்றீங்களே அப்படின்றாரு. அதுக்கு அவருமே இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் என்ன இம்ப்ரெஸ் பண்ணல, இந்த தேர்ட் இயர் செகண்ட் இயர் எல்லாம் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருப்பாங்க சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படின்றாரு. ஏன்னா இவர் போன வருஷம் பாதி வர கோச் பண்ணிருப்பாரு, அந்நேரம் இவங்க எல்லாம் செகண்ட் இயர்ல இருந்திருப்பாங்க. சூப்பரா டைச்சி ஆசையெல்லாம் அப்ப கராசுன டீம் ரொம்பவே ஒரு டவுன்ஃபால் ஆன சிச்சுவேஷன்ல தான் இருந்தது. ஆனா இவங்க எல்லாருக்கிட்டே ஒரு கட்ஸ் இருந்தது, வின் பண்ணணும்ன்ற வெறி எல்லாமே இருந்தது. ஆனா இவங்க கிட்ட நான் நோட்டீஸ் பண்ணது அந்த கான்பிடன்ஸ் அது சுத்தமா இவங்க கிட்ட கிடையாது. ஆனா அங்க இருந்த கராசுனோ இங்க இப்ப தேர்ட் இயர்ல இவங்களை பாக்குறப்ப கம்ப்ளீட்லி டிஃபரெண்டா இருக்காங்க அப்படின்னு கோச்சு நினைச்சிட்டு இருக்காரு. பாயிண்ட் இப்போ 23-13 சொல்லி இருக்குது. அவங்க டீம் ஒன்னா நம்பர் பேரு என்னடா இது இவங்க இவ்வளவு டஃபா இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்து காங்கியாம ஒரு சர்வீஸ் பண்றான், அதுவும் மிஸ் ஆயிட்டு அங்க. இப்ப கராசனோ டீம் செட் பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க. அடுத்து காங்கியாம அடிக்கிற சர்வீஸ் ஆப்போனன்ட் பிளேயர் கையில பட்டு கொஞ்சம் பின்னாடி தெரிக்குது. அப்போ இந்த ஒன்னா நம்பர் பிளேயர் கிராஸ் ஆகி தான் போகுது. நான் இதை போய் தொட்டுருவேனா, இல்ல தொட முடியாதா, நான் இப்ப செகண்ட் ஏடு தானே, இன்னொரு வருஷம் கூட எனக்கு விளையாட இருக்குது, அதனாலதான் நான் இன்னும் பெட்டர் ஆகணும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் உளுந்து எடுக்கிறான். எப்படியோ அந்த பால தூக்கிடுறான். அவங்க டீம் பிளேயர்ஸ் விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு மூணு அடிச்சு அப்படியே உள்ள தள்ளி விடுறாங்க. அதை நிஷினோ எப்படியோ உளுந்து ரிசீவ் பண்ண ஹினாட்டா வந்து செட் பண்ணிட்டு அனக்கா பவர்ஃபுல்லா அடிக்கிறா, இருந்தாலும் விடாம கைய வைக்கிறாங்க. இங்க போறான் நான் முடிச்சுதாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா நம்பர் பிளேயர் கேட்க அவங்க செட்டும் அங்க போடுறான். அவனும் கட் பண்ணி அடிக்கிறான், இருந்தாலும் ஆசை விடாம கரெக்டா கைய வைக்கிறான். அவன் அடிச்சுட்டு இறங்கின மறு செகண்ட் ஹினாட்டா அந்த பக்கம் ஓட ஆரம்பிச்சிடறான். நான் இவனை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாரா இவன் நேஷனல்ஸ்க்கு போறேன்னு சொல்றான், சரியான முட்டா பயலா இருப்பான்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உண்மையான முட்டாலே இங்க நான் தான் அப்படின்னு சொல்றப்ப ஹினாட்டாங்க அடிச்சு முடிச்சு மேட்ச் முடிக்கிறான். ஓகே ஸ்கூல் வெளியே உட்காந்து அப்படியே அப்செட் உட்காந்துட்டு இருக்காங்க. நேரம் அவங்க கேப்டன் வந்துட்டு டே பரவாயில்ல சூப்பரா விளையாண்டிங்க, கடைசி வரைக்கும் கிவ் அப் பண்ணாம விளையாடிங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்ப தோத்த நினைச்சு ஃபீல் பண்றதே அது நேச்சுரல் தான். ஏன் பிராக்டிஸ் பண்ணாத ஒருத்தர் வந்து லேண்டா கூட தோத்துட்டா கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ணதான் செய்வாங்க. ஆனா தோத்ததை கொஞ்ச நாள்லயே மறந்துட்டு அதை நினைச்சு ஃபீல் பண்ணாம பெட்டர் ஆகணும்னு சொல்லி நினைக்காம இருந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களை வீக்கா காட்டும். சோ இப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்றேன்றத எப்பவும் மறந்துடாதீங்க. நான் அடுத்த வருஷம் உங்க கேம் எல்லாம் பாக்க கண்டிப்பா வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. அந்நேரம் அந்த ஒன்னா நம்பர் பேர் அவரை திரும்ப கூப்பிட்டு அப்படியே தேங்க்யூ சொல்றாங்க டீமா. அடுத்த அப்படியே கராசுர டீம் வெளியே இருந்து ஏதோ ஒரு மேட்ச் பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. அங்க ஒருத்தர் 2 மீட்டர் இருக்கான், கிட்டத்தட்ட 200 சென்டிமீட்டர் வளர்த்தியா ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஜஸ்ட் பால மேல பிடிச்சு அப்படி லைட் அமுக்க தான் செய்யறா, மத்த பிளேயர்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியல. இதை பார்த்து ஹினாட்டா யாச்சுக்கு எல்லாம் ரொம்பவே பயம் ஆயிருது. ஆத்தி ஹைட் தான்டா அவனோட வெப்பனே அப்படின்ட்டு ஆசையும் பயந்துகிட்டு இருக்கான். அந்த ஒரு டீம் தான் அப்பயே வின் ஆகுது. காயமா இதை பார்த்துட்டு ஓகே நமக்கு அடுத்த ஆப்பனண்ட் யாருன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு போலயே அப்படின்றான். அங்க அந்த 9வது நம்பர் பிளேயர் காட்டுறாங்க, அவன் தான் அங்க 200 சென்டிமீட்டர் வளர்ந்த ஒருத்தன். நம்ம ஒரு மேட்ச் தோத்தா கூட இது இங்கேயே முடிஞ்சு போயிடும், ஆனா இப்ப பார்த்து 200 சென்டிமீட்டர் ஹைட்ல இருக்க ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சி ரொம்ப பயந்துகிட்டு இருக்கா அவனை நினைச்சு. சோ வந்துருச்சுல த ரியல் பேட்டில், இந்த டாலான காய் கிட்ட இவங்க என்ன பண்ண போறாங்க கராசனோ, இல்ல இல்ல கண்டிப்பா வின் பண்ணிருவாங்க அப்படின்னு அந்த கோச்சு கை பக்கத்துல இருந்து அவர் சொல்றாரு. நம்ம டீம் வின் பண்ணிருவாங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. யாருக்கு தெரியும், ஹைட்டே வெப்பனா வச்சிருக்கிற ஒருத்தனுக்கு அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜா தான் இருக்கும். என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியல, கராசுனோ இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்க இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு வந்துட்டு 162 சென்டிமீட்டர் வெர்சஸ் 200 சென்டிமீட்டருக்கான மேட்சா தான் இருக்க போகுது. அந்த டீம்ல 9வது நம்பர் பிளேயர், இந்த டீம்ல 10வது நம்பர் பிளேயர். சோ யார் வின் பண்ண போறா அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு இந்த எபிசோட் பத்தின உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.